ஜூலை 20 தாய் வீடு செல்வநாயகி ஸ்ரீதாஸ். பெண் சங்ககால சமத்துவம். நாம் தற்போது 21 நூற்றாண்டின் விளிம்பில் நின்று கொண்டு பெண்களின் சமூக நிலை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். வரலாற்றில் ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் அடிமை வாழ்வை அனுபவித்த பெண்களுக்கு இன்று சுதந்திரம் என்னும் சுவாசக்காற்று மிக பொருளுள்ளதாக இருக்கிறது. ஆனால் அந்த காற்றுத்தான் இன்னும் முழுமையாக அனைத்து பெண்களையும் அடைந்த பாடில்லை. பல நூற்றாண்டுகளாக பெண்ணுக்கு எதிராக எழுப்பப்பட்ட வலுவான கட்டமைப்பை தகர்ப்பது அத்துணை சுலபமல்ல. இன்றைய சமுதாய கட்டமைப்பில் பெண்ணை அளக்கும் அதே அளவுகோல் கொண்டு 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பெண்ணின் சமூக நிலையை அளக்க முயல்கிறோம். சிக்கலே இதுதான். சங்ககால பெண்ணுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறப்படும் குற்றச்சாட்டை சிறிது நுணுகி ஆராய்ந்து பார்த்த பின் சங்க பெண்ணினுடைய உண்மையான நிலை எதுவாக இருந்திருக்கலாம் என்று நிறுவுவது சிறப்பாக அமையும். பெண்ணுக்கு சங்ககாலத்தில் உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது என்று பெண் சமத்துவம் பேசுபவர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் சிலவற்றை பார்க்கலாம். முதலாவதாக, ஆண் பெண் பண்புகள் முன்னமே தீர்மானிக்கப்பட்டு ஆணை உரிமை காக்க போராடும் வீரனாகவும் பெண்ணை அழகும் மடப்பமும் பொருந்திய அலங்கார பதுமையாகவும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண் தன் காலில் காதலின் வேட்கையை புலப்படுத்த முடியாமல் பாராட்டப்படுகிறது. சமத்துவம் கடமைகளில் ஆண் பெண் சமத்துவத்தை தொல்காப்பியம் காட்டவில்லை. காதல் திருமணம் பெண்ணின் காதல் வரம்புக்கு உட்பட்டதாகவே கூறப்படுகிறது. காதலிப்பதற்கும் தனக்குரிய கணவனை தெரிவதற்கும் திறனற்றதாக அவளது நிலை இருந்தது. கணவனின் இறப்பின் பின் மனைவி தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் அல்லது கைமை நோன்பு மேற்கொள்ள வேண்டும். மனைவியின் இறப்புக்கு பின் கணவன் உடன்கட்டை ஏறலும் கைமை நோன்பு நோற்றலும் இல்லை. மறுமணம் பெண்ணுக்கு மறுமணம் செய்து கொள்ளும் உரிமை இல்லை. மனைவி உயிரோடு இருக்கும் போதே கணவன் வேறொருத்தியை மணந்து, அதாவது காமக்கலத்தை மணந்து கொள்ளும் வழக்கம் இருந்திருக்கிறது. பரத்தமை தலைவனுக்கு பரத்தமை ஒழுக்கம் அனுமதிக்கப்படுகிறது. ஆணின் பாலியல் இயக்கத்திற்கு கட்டுப்பாடு இல்லை. பெண் அவ்வாறு வேறு ஆடவனுடன் தொடர்பு கொண்டதாக கூறப்படவில்லை. பெண்ணுக்கு கற்பு வலியுறுத்தப்படுகிறது. இயற்கை புணர்ச்சியின் பின் தலைவன் தலைவியை வரையாது பிரிந்த நிலையும் இருந்திருக்கிறது என்று ஐயம் எழுகிறது. தலைவிக்கு தலைவனின் பரத்தமையை பொறுத்து போகும் பண்பு காட்டப்படுகிறது. இது அவளது சுதந்திரமற்ற நிலையை காட்டுகிறது. பெண்கள் ஒற்றை தொடர்பாடலையே பெரும்பாலும் கொள்கின்றனர். இத்தொடர்பாடல் இருவகைகளில் அமைவதை தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. முதலாவது மொழிவழி அல்லாத தொடர்பாடலாக, அடுத்ததாக மெய்ப்பாட்டு மொழியாக அமைவது. சொல்லும் பொருளும் சொற்றொடரும் பொருளும் இயையாமல் உள்ளுரையாகவோ அல்லது இறைச்சியாகவோ அமைவன, அதாவது குறிப்பு மொழியாக அமைவன. உடைமை பொருள்
மகட்பாற் காஞ்சி போன்ற துறைகள் பெண்ணை உடைமை பொருளாக கொண்டமையை காட்டுகின்றன. பெண்ணின் திருமண முடிவை இன்னும் ஒரு பெண்ணான அவள் தாய் கூட எடுத்து கூற முடியாது. இவை யாவும் சங்ககால சமூகத்தில் பெண்களின் நிலையை சங்க சான்றோர் மேல் ஏற்று வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கள். இன்று பெண் சமத்துவம் என்று பேசப்படுவது எது? இந்த ஆய்வின் நோக்கத்திற்காக கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், அதிகாரம், உரிமை போன்ற முக்கியமான விடயங்களில் பாலின அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து சம உரிமை பெறுவதே பெண் சமத்துவம் என்று வைத்து கொள்ளலாம். தற்போது பெண்கள் அதிக விழிப்புணர்வு அடைந்திருக்கிறார்கள். உண்மை, தங்களுக்குரிய உரிமைக்காகவும் அநீதிகளுக்கு எதிராகவும் போராடத் தொடங்கியிருக்கிறார்கள். பெண் சமத்துவம் குறித்த விவாதங்கள் தற்போது அதிகமாக நடைபெறுகின்றன. அதில் வலுவான வாதங்களை பெண்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் அத்துணை அறிவுவாதிகளான பெண்களுமே பெண்ணியம் அல்லது ஃபெமினிசம் என்றால் என்ன என்பது குறித்து தெளிவாக இருக்கிறார்களோ என்றால், குறிப்பிட்ட சிலர் பெண்ணியம் குறித்த புரிதல் உள்ளவர்களாக இருந்தாலும் பலர் அது குறித்த புரிதல் இல்லாமல் தான் பேசி வருவதாக தெரிகிறது. ஆண் செய்வது அனைத்தையும் பெண் செய்ய வேண்டும் என்பது தானா சமத்துவம்? பிறப்பால் ஆணும் பெண்ணும் வெவ்வேறான உடல் அமைப்புகளையும் செயற்பாடுகளையும் கொண்டவர்கள். அவரவர் உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு தான் அவர்களால் செயற்பட முடியும். ஆண் செய்வதை பெண்ணும் பெண் செய்வதை ஆணும் செய்யக்கூடாது என்பது அல்ல. எந்த ஒரு சமூகமும் ஒரே நாளில் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல, பன்னெடுங்காலமாக வளர்த்தெடுக்கப்பட்டதாகும். வளர்க்கெனப்படுவ உயர்ந்தோர் மேற்றே என்கிறார் தொல்காப்பியர். தொல்காப்பியம் பொருளதிகாரம் 638. மரபு என்பது இலக்கணத்தில், இலக்கியத்தில், வாழ்வியலில் அறநிலை சார்ந்து சான்றோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழி வழியாக நீண்ட காலமாக பயின்று வரும் முறைமைகளை குறித்து நிற்கிறது என்பதையும், இது சட்டங்கள் போல் இறுக்கமானதாக அல்லாமல் காலம், இடம், சூழல் முதலியவற்றுக்கு ஏற்ப நெகிழும் தன்மை கொண்டது என்பதையும் இங்கு குறித்து கொள்வோம். அதன் வழிதான் ஆண் பெண் இருபாலாரது ஒழுக்கங்களும் அமைந்திருக்கின்றன. தொல்காப்பியர் மேட்டுக்குடி மக்களை தலைமக்களாக கொண்டு பொருளாதாரத்தை அமைத்திருந்தாலும், சொல்லப்பட்டதிலிருந்தும் சொல்லப்படாதவற்றிலிருந்தும் உயிர்த்து உணர்ந்து கொள்ளும் வகையிலேயே பண்டை தமிழ் இலக்கண இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. சான்றோர் நல்லதொரு சமூகத்தை உருவாக்குவதற்கு தமக்கு புலனான சமூக ஒழுங்கு முறைகளையே நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள். ஆதியில் அந்த சமூகத்தில் ஆள்பவன் ஆளப்படுபவன் என்ற பாகுபாட்டிற்கு பெரிதும் இடம் இருந்ததாக தெரியவில்லை. காலப்போக்கில் இந்நிலையில் பல மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதும், சங்ககால மகளிர் நிலையை இக்காலத்தவர் விளங்கிக் கொள்ள முடியாமைக்கு தலைமுறை இடைவெளி, அதாவது ஜெனரேஷன் கேப், காரணமாக இருக்கலாம் என்பது எனது கருத்தாகும். என் இந்த நிலைப்பாட்டையே இவ் ஆக்கத்தில் தொடர்ந்தும் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாக்கம் க
கீழ்காணும் தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. தொல்காப்பியர் காலம் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 711. சங்கத்தொகை நூல்கள் வெவ்வேறு காலப்பகுதியில் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு. தொல்காப்பியர் காலத்திற்கும் சங்க இலக்கியங்களின் காலத்திற்கும் இடையில் ஆக குறைந்தது 200 ஆண்டுகள் இடைவெளி இருந்திருக்க வேண்டும். இந்த 200 ஆண்டுகள் கால இடைவெளியில் வாழ்வியல் மாற்றங்கள் மிக குறைந்த அளவில் நடைபெற்றிருப்பது அறிய கிடக்கிறது. தொல்காப்பியம் பொருளதிகாரத்திலும் சங்க இலக்கியங்களிலும் மேல்குடி மக்களின் வாழ்வியலோடு தொடர்புபடுத்தி கூறப்பட்டவை, கூறப்படாதவை, மௌனம் காத்தவை, அணிகளில் ஆங்காங்கே கூறப்பட்ட தகவல்கள் முதலியவற்றிலிருந்து பொதுமக்களின் வாழ்வியல் குறித்த அறியக்கூடியதாக உள்ளது. அகத்தினை இலக்கணமும் இலக்கியமும் காட்டும் பெண்களை உழைக்கும் வர்க்கத்தினர், உயர்குடியினர் என இரு வகையாக பிரித்து பார்க்கலாம். இந்த அடிப்படையில் தொல்காப்பியம் பொருளதிகாரமும் சங்க இலக்கியங்களும் காட்டும் சங்ககால பெண்களின் சமத்துவத்தை அரசியல், கல்வி, பொருளாதாரம், சமூகம் என்னும் அடிப்படையில் பார்க்கலாம். பொருளாதாரம். தாய் வீட்டில் செவிலித்தாய்க்கு ஐயம் ஏற்பட்ட சந்தர்ப்பம் தவிர பெண் இச்சிறை வைக்கப்பட்டதாக தெரியவில்லை. பெண் உழைப்பில் ஆணுடன் சம பங்கு கொண்டிருக்கிறாள். தனக்கு பிடித்தவனை மணவாளனாக தேர்ந்தெடுக்கிறாள். பெற்றோர் அனுமதியுடன் அவனை மணக்கிறாள். பெற்றோர் சம்மதம் கிட்டாத போது தலைவனுடன் உடன் போகிறாள். கணவன் வீட்டில் இல்லத்தரசியாக மண வாழ்க்கையின் பின் பெண்ணின் நிலை வேறு விதமாக காட்டப்படுகிறது. மணமாகி வீடு வரும் தலைவிக்கு உரிமை கொடுத்த கிழவோன் ஆகிறான் தலைவர். உரிமையுடன் சேர்த்து அவளுக்குரிய கடமைகளும் சொல்லப்படுகின்றன. மொத்தத்தில் வீட்டை கொண்டு நடாத்தும் பொறுப்பு அவள் கைக்கு மாறுகிறது. பொறுப்புள்ள மனைவியாக குடும்பத்து தேவைகளை திட்டமிடவும் செயற்படுத்தவும் அவளால் முடிகிறது. கணவனின் சுதந்திரத்தில் தலையிடும் உரிமை அவளுக்கு இருந்ததாக தெரியவில்லை. ஒழுக்கத்தை பொறுத்தவரை ஆணின் நடவடிக்கைகளில் பெண்ணுக்கு கட்டுப்பாடான சுதந்திரமே இருந்திருக்கிறது என்று கற்பியல் தெளிவாக கூறுகிறது. பரத்தையிடம் செல்லாது ஆணை கட்டுப்படுத்தும் அதிகாரம் தலைவிக்கு இருந்திருக்கவில்லை. அப்படி தடுக்கும் சந்தர்ப்பத்தில் தலைவன் நிரந்தரமாக தன்னை விட்டு பிரிந்து விடுவானோ என்ற பயம் அவளிடம் நிரந்தரமாகவே இருந்திருக்கிறது என்பதை தொல்காப்பியம் கற்பியல் நன்கு காட்டுகிறது. பெண் அவனுக்கு அடங்கி போக வேண்டியவள் என்ற நிலை இல்லாத போதும் அத்தகைய ஒரு நிலையை நோக்கி போய்கொண்டிருந்த ஒரு சமூகத்தை தான் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. பொருளாதாரமே பெரும்பாலும் இக்காலத்திலும் எவ்விடத்திலும் தலைமையை தீர்மானிக்க அடிப்படையாக இருந்திருக்கிறது. தொல்காப்பியர் காலத்தில் ஆண் பொருளீட்டலில் முன்னிலையில் நிற்கிறார். அதிகாரம் படிப்படியாக அவன் கீழ் வந்திருக்கிறது. தந்தை வழி உரிமை நிலை பெற்ற காலத்திலேயே தொல்காப்பியம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பதிவு செய்து கொள்ளலாம். அரசியல் வரலாற்றில் பெண் அரசாண்டிருக்க கூடிய சந்தர்ப்பங்கள் சங்க இலக்கியத்தில் காணப்பட்டிருப்பினும் பெண் அரசாண்டமைக்கான சான்றுகள் இல்லை. அரசுரிமை பெண்களுக்கு மறுக்கப்படவில்லை என்பது பூதப்பாண்டியன் தேவி கோப்பெரும் பெண்டு பாடிய பல் சான்றீரே பல் சான்றீரே என்னும் பாடல் வாயிலாக அறிய கிடக்கிறது. பெண் அரசு செய்ததற்கான வலுவான சான்றுகள் இல்லாத போதிலும் சேர நாட்டில் சங்ககாலத்தில் நிலவிய பெண்ணின் அதிகார நிலையை
சொத்துரிமையை எடுத்து காட்டுவதாக மருமக்கள் தாயமுறை ஆட்சி வழக்கில் இருந்திருக்கிறது. இதனை தாய் தலைமையின் எச்சம் என்று கொள்ளலாம். ஆனால் இது பெருவழக்காக இருந்ததாக தெரியவில்லை. கல்வி. 473 சங்க புலவர்களில் பெண்பால் புலவர்கள் 45 பேர் என்றும் அவர்கள் பாடிய பாடல்கள் 196 என்றும் அறிகிறோம். போக்குவரத்து வசதிகள் குறைந்த அக்கால சூழலில் 10 விழுக்காடு பெண்கள் கல்வி கவி பாடியதே அதிகம். அதாவது அக்காலச் சூழலில் 10 விழுக்காடு பெண்கள் கவி பாடியதே அதிகம். பாடியோர் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவர்கள் பாடல்கள் தரம் மிக்கவையாக காணப்படுகின்றன. சங்க காலத்தில் பெண்கள் கல்வியில் சிறந்தவர்களாகவும் புலவர்களாகவும் துணிச்சல் மிக்கவர்களாகவும் மன உறுதி படைத்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மக்களிடமும் மன்னரிடமும் பெருமதிப்பும் மரியாதையும் இருந்திருக்கிறது. அவர்களை யாரும் அடக்கி ஆளவில்லை என்பதும் அவர்கள் பெண் என்ற முறையில் எங்கும் இரண்டாந்தர குடிமக்களாக நடத்தப்படவில்லை என்பதையும் எந்த ஆணுக்கும் அவர்கள் எந்த வகையிலும் தம்மை குறைத்து கணக்கிட்டது கிடையாது என்பதும் சங்கத்து கால பாடல் வழி விளக்கமாகிறது. சமூகம். தொழில். உயர்குடி சமூகத்தில் பெண் வீட்டு நிர்வாகம் செய்வதை கூறியுள்ள தொல்காப்பியர், சராசரி பெண் வீட்டு தேவைகளுக்காக தன் பங்கிற்கு சிறுகச் சிறுக தொழிலும் வணிகமும் செய்திருக்கிறாள் என்பதை கூறும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் சங்க இலக்கியங்கள் அவற்றை கூற தவறவில்லை. உயர்குடி பெண் கணவனோடு இருக்கும் வரை கணவனின் சொத்து அவள் சொத்து என்னும் நிலைப்பாடே அக்காலத்தில் நிலவி இருக்க வேண்டும். கணவனை விட்டு அவள் விலகிய நிலையில் அவளுக்கு சொத்தும் இல்லை காப்பும் இல்லை என்ற அளவில் அவள் கணவனை சார்ந்தே இருக்கிறாள். கணவன் ஊரில் இல்லாத வேளைகளில் மனைவி தன் விருப்பப்படி புலவர்களுக்கு பரிசில் வழங்கியிருக்கிறாள் என்ற அளவில் அவளுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்கிறது. ஒரு சராசரி பெண்ணுக்கு சொத்துரிமை என்று ஒன்று தனியாக இருக்கவில்லை. ஆணுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்களுக்கு கணவனுடைய எல்லாம் அவர்களுடையதே. தந்தையோ தமையனையோ கணவனையோ கடலிலிருந்து அவர்கள் கொண்டு வரும் மீன் கொண்டு வரும் வரைதான் ஆணின் சொத்து. அதனை கூடையில் ஏற்றி விலைப்பொருள் ஆக்குவதும் உப்பு போட்டு கருவாடு ஆக்குவதும் பெண்ணின் கடமையாகிறது. அப்படியானால் மீன் யாருக்கு சொந்தம்? நெல் விற்று எருது வாங்கி வரும் பெண் இந்த எருதை யார் பெயரில் சொத்தாக எழுதி கொள்ளுவாள்? வண்டியில் உப்பை ஏற்றி நெடுஞ்சாலையில் ஓட்டி உப்பு வணிகத்தில் கணவனோடு பெரும் பங்கு கொள்ளும் பெண்ணுக்கு இந்த வாணிபத்தில் பங்கு என்ன? ஆணுக்கு சமமாக வயல்களில் வேலை செய்கிறாள் பெண். விளைபொருளுக்கு சொந்தக்காரர் யார்? இவ்வாறு தொழிலை சமமாக பங்கு போட்டு செய்யும் சமூகத்தில் சொத்துரிமை ஒரு சிக்கலாக இருக்கவில்லை. தலைவியின் வாழ்வின் பிற்கூறு இப்படித்தான் இருக்கும் என்பதை நற்றாயை பார்த்து அறிந்து கொள்ளலாம். குடும்பத்தில் முடிவெடுக்கும் அதிகாரம் தந்தையிடமும் மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரம் தாயிடமும் இருந்திருக்கிறது. ஆனால் தந்தையை தனது முடிவுக்கு சாதகமாக மாற்றும் ஆற்றல் தாயிடம் இருந்திருக்கிறது. இக்கால பெண்களுக்கு இது பற்றி கூறி புரிய வைக்க வேண்டிய தேவை கிடையாது. இறுதி தீர்மானங்கள் பெண்களாலேயே எடுக்கப்பட்டிருக்கின்றன என்று வைத்துக் கொள்ளுவதில் தப்பேதும் இருப்பதாக தெரியவில்லை.
கடமைகள். ஆண் பெண் கடமைகள் சமமானவை என்று தொல்காப்பியம் காட்டவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. ஆணும் பெண்ணும் உடலமைப்பில் ஒத்தவர்கள் போல காணப்பட்டாலும் அடிப்படையில் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் வேறு அமைப்புகளை கொண்டவர்கள். உடல் சார்ந்த தொழிற்பாடுகளை ஆணினால் திறமையாக ஆற்ற முடியும். பெண் இனப்பெருக்கத்துக்கு காரணமானவள், மென்மையானவள், உள்ளம் சார்ந்த செயல்களில் திறமைசாலி. உலகோடு தன்னை இணைத்து கொள்ளும் அணுகுமுறை ஆணிலும் பார்க்க பல வழிகளில் வேறானவள் பெண். அவர்கள் தமது தன்மைகளுக்கு ஏற்ற முறையில் தம்முடைய ஏற்படுத்தி கொண்ட எழுதா ஒப்பந்தத்தின்படி தொழிற்பாடுகளை பகிர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையை ஆராயும் நாம் அதனை புரிந்து கொள்வதற்கு தற்கால நடைமுறைகளை அளவுகோலாக கொண்டிருக்கிறோம். தலைவன் தலைவியரிடையே இருக்க வேண்டிய பொருத்தங்கள். பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு என்னும் தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல் நூற்பாவிற்கு 25வது நூற்பா மூதறிஞர் வ சுபமாணிக்கனார் கருத்தை இணைத்து பேராசிரியர் பழமுத்து வீரப்பன் தந்துள்ள கருத்து மாணவர் சமூகத்துக்கு அரியதொரு விளக்கமாகும். அவரது வாக்கில் இவற்றுள் ஆண்மை என்பது ஆளுமை என்றும் குடும்பம் என்றால் எவ்வளவு சிறு பூசல்கள் பெரு நோய்கள் அரும் துன்பங்கள் வந்தபோதும் இவற்றை பஞ்சு சுமை போல எளிதென தாங்கி குடும்ப சகடத்தை சமுதாய தடத்தில் ஓட்டும் பேராண்மை தலைவனுக்கும் தலைவிக்கும் வேண்டும். இந்த ஆட்சித்திரம் ஆண்மை எனப்படும். இந்த ஆட்சித்திரம் ஆண்மை எனப்படும். இந்த ஆண்மை பெண்ணுக்கும் ஆணுக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்பார் தொல்காப்பியர். ஒத்த கிழவனும் கிளத்தியும் காண்க மிக்கோன் ஆயினும் கடிவரை இன்றே என்று ஆண் பெண் பாலருக்கு இருக்க வேண்டிய 10 பண்புகளில் சமநிலை தவறுவது விருந்தப்படாவிட்டாலும் அப்படி ஒருவர் உயர்ந்திருக்கும் வேளையில் அது ஆணாகத்தான் இருக்கலாம் என்னும் மரபை தொல்காப்பியர் கூறியிருப்பது இந்த நிலைப்பாடு சிறந்த குடும்பம் உருவாக வழிவகுக்கும் என்னும் கொள்கையின் அடிப்படையிலேயே என்று ஊகித்து கொள்ள கிடக்கிறது. ஒற்றை தொடர்பாடல். தொல்காப்பிய தலைவியர் மொழிவழி அல்லாத மெய்வழி தொடர்பாடலையே பெரும்பாலும் கொள்ளுகின்றனர் என்பது தொல்காப்பியர் மீது சுமத்தப்படும் ஒரு குற்றச்சாட்டு. இது தொடர்பான நூற்பாக்கள் விளக்கங்கள் அவற்றிற்கு எதிரான கருத்துக்கள் முதலியன ஆராயப்பட்டு தொடர்பாடல் என்பது அதாவது கம்யூனிகேஷன் என்னும் பதம் மெய்வழி தொடர்பாடலையும் உள்ளடக்குவதாகவே அமைந்திருக்கிறது என்ற முடிவுக்கே வர வேண்டியுள்ளது. தலைவியின் அனுமதி இன்றி தலைவன் அவளது சுண்டு விரல் நுனியை கூட தீண்ட முடியாது. அவள் தனது உடன்பாட்டை பார்வையாலும் செய்கையாலும் மௌனத்தாலுமே தலைவனுக்கு தெரிய தந்திருக்கிறாள். அதன் வழி தொல்காப்பியம் பெண்ணுக்கு கூறியிருக்கும் தொடர்பாடல் இரட்டை தொடர்பாடலே என்பதும் களவியலும் கற்பியலும் அவளது தொடர்பாடல் அவளது இணையான தலைவனது தொடர்பாடலுக்கு எந்த வகையிலும் மாறுபட்டதோ தாழ்வுபட்டதோ அல்ல என்பதும் உறுதியாகிறது. காதலில் இயக்கம். பெண் ஆணின் விருப்பத்துக்கு ஏற்ப கற்பிக்கப்பட்டவளாக கூறப்படுகிறது. களவில் தலைவியின் இயக்கத்தில் தலைவன் ஒழுகினானே தவிர தலைவனின் இயக்கத்தில் தலைவி இயங்கவில்லை என்பது தொல்காப்பியம் பொருளதிகாரம் கூறும் உண்மை. தொல்காப்பிய நூற்பாக்களை நுணுக்கமாக பார்க்க வேண்டும்.
தலைவி யாருடைய ஆலோசனையோ அனுமதியோ இன்றி தோழிக்கும் தெரியாமல் தலைவனை தெரிந்தெடுக்கிறாள். பெண்ணை ஆண் கட்டாயப்படுத்தி எதையும் சாதித்து கொண்டதாக தெரியவில்லை. சங்ககால பெண் தனது மனத்துக்கு பிடித்தவனை கணவனாக தெரிந்தெடுக்கும் மன துணிவையும் சுதந்திரத்தையும் அக்கால சமூகம் அவளுக்கு கொடுத்திருக்கிறது. கற்பு. தொல்காப்பியர் இலக்கணப்படி கற்பு என்பது கன்னித்தன்மையுடன் தொடர்புடைய பொருளில் ஆளப்படவில்லை. திருமணத்துக்கு முக்கிய நிகழ்வான புணர்ச்சி திருமணத்துக்கு முன்னமேயே நடந்து முடிந்துவிட்டது. எனவே புணர்ச்சிக்கும் கற்புக்கும் தொடர்பில்லை. காட்டிலாகா பொருளான கற்பு என்பது நிறை என்னும் உள்ளத்து உணர்வு. துணைக்கு யாருமற்ற நிலையில் மதுரை தெருக்களில் நின்று நீதி கேட்ட வணிகர் குடி பிறந்த கண்ணகி தனது கற்பு வழி தீர்வு கண்டாள். ஒரு சராசரி பெண்ணுக்கு இதுவும் சாத்தியமே. தொல்காப்பியர் காலத்தில் நிறை என்னும் பொருளில் ஆளப்பட்ட கற்புக்கு பிற்கால ஆய்வாளர்கள் தம் கால கருத்தை புகுத்தி பொருள் காண விளைவது பொருந்துவதாக இல்லை. தலைமுறை இடைவெளியை தாண்டி பொருள் காண வேண்டும். உடைமை பொருள். பெண் உடைமை பொருளாக கணிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மகட்பாட் காஞ்சி போன்ற துறைகள் பெண்ணை உடைமை பொருளாக காட்டுகின்றன. பிற்காலத்தில் பாடல்களுக்கு துறைகள் அமைத்தலில் சில தவறுகள் நேர்ந்திருக்கின்றன. புறநானூற்றில் மகட்பாட் காஞ்சி பாடல்களும் பெண் காரணமாக எழுந்த போரை குறிப்பிடவில்லை. சீரூர் தலைவரின் வீரத்தையும் குடிச்சிறப்பையும் மாண்பையும் புகழ்வதற்கு புலவர்கள் மேற்கொண்ட புனைவு நெறியே மகட்பாட் காஞ்சியாகும். பாரியின் பரம்பு மலை மீது மூவேந்தர் படையெடுத்ததற்கு பாரி தன் மக்களை அவர்களுக்கு மனம் முடித்து தர மறுத்ததுதான் காரணம் என்று கூறப்படும் கதைக்கு எந்தவித சான்றும் கிடையாது. பெண் ஒரு உடைமை பொருள் என்று கூற முனைவது பொருந்தாது. உடன்கட்டை. சங்ககாலத்தில் பெண் உடன்கட்டை ஏறும்படி கட்டாயப்படுத்தப்படவில்லை. சதி என்னும் கட்டாய வழக்கம் சங்ககாலத்தில் பின் சிறிது சிறிதாக வளர்ந்திருக்கிறது. பெண்கள் மனம் ஒப்பிய தம் கணவனுடன் உடன்கட்டை ஏறினார்கள் என்பதற்கு பூதப்பாண்டியன் தேவி கோப்பெரும் பெண்டு உரிய சான்றாகும். மாண்ட மனைவிக்காக உடன்கட்டை ஏறியதாக அறியப்படவில்லை. மாக்கோதை என்னும் மன்னன் தன் மனைவி இறந்த போது அவளுக்காக மனம் வருந்தி நின்றதாக பாடல் ஒன்று உள்ளது. மறுமணம். பெண்ணுக்கு மறுமணம் செய்து கொள்ளும் உரிமை இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் மனைவி உயிரோடு இருக்கும் போதே கணவன் வேறொருத்தியை மணந்து கொள்ளும் இருதார மனம் சங்க காலத்தில் இருந்திருக்கிறது. தலைவன் காமக்கிளத்தியரை மணந்து வீட்டிற்கு அழைத்து வருவதாக தொல்காப்பியம் கூறுகிறது. பெண்களுக்கு மறுக்கப்பட்டவையாக கூறப்படும் முன்னீர் வழக்கம் மகடு ஓடு இல்லை என்று ஆண் வணிகத்தின் பொருட்டு கடல் மேல் செல்லும் பொழுது பெண்ணை அழைத்து செல்லாதது தொல்காப்பியத்தில் வினந்து கூறப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காகவே பெண்ணுக்கு கடல் பயணம் மறுக்கப்பட்டது. ஆவும் ஆணியற் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும்மரம் சேர்மின் என்ற புறநானூற்று பாடல் போர்க்காலத்தில் பெண் தமிழ் மண்ணில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை கூறுகிறது. மடல் ஏறுவது பெண்களுக்கு இல்லை என்கிறார் தொல்காப்பியர். சங்கத்தமிழர் பண்பாட்டில் பெண்கள் மடலேறி இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. பாசறைக்கு பெண்கள் செல்வது மறுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு குறிப்பாக பெண்கள் என்றது அரச குலப்பெண்களை.
பாசறைக்கு பெண்கள் தொழில் தொடர்பாக போயிருக்கிறார்கள் என்பதுவும், எவரும் போரில் நேரடியாக கலந்து கொண்டதற்கான சான்றுகள் இல்லை என்பதுவும் அவதானிக்கத்தக்கது. எனவே மறுக்கப்பட்டதாக கூறப்பட்டவை யாவும் நல்ல நோக்கத்திற்காகவே மறுக்கப்பட்டன, பெண் என்ற காரணத்தினால் அல்ல. கலை வளர்த்த ஒரு குடிக்கும் பணமும் அதிகார வாய்ப்பும் மிக்க உயர்குடி மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட கொடுக்கல் வாங்கலில் உருவானவர்களே பரத்தியர் குலம் எனலாம். கலை மக்களாக இருந்த விரலியரை விலைமகளாக்கியதில் பாணரது பங்கு பெரியது. தமது வாழ்வாதாயத்தின் பொருட்டு தம் குலப்பெண்டிரை பொருளுக்கு விற்றனர் என்பதுதான் உண்மை. போரின் விளைவாக பெண் சமநிலை அற்று பெண் ஆண் சமநிலை அற்று போனதும் போரில் கைதிகளாக கொண்டு வரப்பட்ட மகளிருக்கும் இதுவே தொழிலாக ஆக்கப்பட்டதும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலைப்பாட்டை தமிழர் போற்றி வந்தமையும் சங்ககால இறுதி பகுதியில் பரத்தையர் பெருக்கத்திற்கான காரணங்களாக அமைந்தன எனலாம். பரத்தையர் ஒழுக்கம். தலைவன் பரத்தையில் பிரிதலை ஒரு சாதாரண நிகழ்வாக தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் கூறுகின்றன. பரத்தையிடம் ஆண் செல்வது அவனது பலவீனம். இதுவே தலைவியின் பலவீனமாகவும் ஆகிவிடுகிறது. இதுவே தலைவியின் பலமாகவும் ஆகிவிடுகிறது. தலைவிக்கு தலைவனின் பரத்தமையை பொறுத்து போகும் பண்பு கூறப்படுகிறது. தன் கணவனை இன்னும் ஒருத்தியுடன் பங்கு போட்டு கொள்வதை எந்த பெண்ணும் ஒத்துக்கொள்ள மாட்டாள். கற்பு வாழ்க்கையில் கணவனின் பரத்தமை ஒழுக்கம் அவளுக்கு ஒரு தலையடியாக இருந்ததே ஒழிய அது அவள் வாழ்க்கையை தகர்க்கும் ஒழுக்கமாக இருக்கவில்லை. அவள் அதனை அக்கால வாழ்க்கை நெறியின் ஒரு அம்சமாக கொண்டு பெரியதாக அலட்டி கொள்ளாத நிலையையே காணலாம். பரத்தை தலைவன் மேல் உண்மையான அன்பு கொண்ட நிலையிலும் கூட தனக்கென ஒரு தலைவனை வரித்து கொள்வதற்கான சமூக நிலை சங்ககாலத்தில் நிலவவில்லை. அவர்கள் வரைவில் மகளிர் என்று கொள்ளப்பட்டனர். ஆனால் சங்ககால பிற்பகுதியில் தனக்கும் தலைவன் மேல் உரிமை உண்டு என்பதை தலைவி தோழி உற்றார் காண பொது இடத்தில் உரிமை கோரிக்கொள்ளும் நிலை உருவாகியிருந்தது. காலமும் சமூகமும் பரத்தேருக்கு இழைத்த அநீதி பல நூற்றாண்டு காலத்திற்கு பிறக்கும் சமூகத்தை பழிவாங்க தவறவில்லை. மிக அண்மை காலம் வரை இதன் கொடுமை நீடித்திருக்கிறது. பெண் சமூகத்தின் ஒரு பகுதி பரத்தை என்னும் பெயரால் பல நூற்றாண்டுகளாக மீள முடியாத ஒரு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வந்தது என்பது மறக்க முடியாத ஒரு கொடுமையாகும். பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் சார்ந்து வாழ வேண்டியதன் தேவையை காட்டி நிற்கிறது பாரி மகளிர் வரலாறு. இளம் பெண் ஒருத்தி வீட்டிற்கும் ஊருக்கும் அஞ்ச வேண்டிய பல பண்பாட்டுக்கு கட்டுப்பட்டிருந்ததையும் நக்கண்ணியார் பாடல்கள் காட்டி நிற்கின்றன. சமூகம் குடும்பம் என்னும் நிறுவனங்கள் நலமுறை இயங்குவதற்கு சில கட்டுப்பாடுகள் சட்ட திட்டங்கள் இன்றியமையாதவை. சங்க காலத்தில் கட்டுப்பாடுடன் கூடிய ஒரு சமூக அமைப்பே நாம் காணக்கூடியதாக உள்ளது. சங்ககாலத்தின் பின்தொடங்கி படிப்படியாக காலம் காலமாக வளர்த்தெடுக்கப்பட்ட ஆண் பெண் பாலாரிடையேயான சமநற்ற தன்மை சமூகத்தில் ஓர் அதிகார படிநிலையை உருவாக்கி இருந்திருக்கிறது. சங்ககாலத்தில் இல்லாதிருந்த இந்த நிலைப்பாட்டை
சங்ககாலத்தின் மேல் ஏற்றி பார்க்கும் முயற்சி வலுப்பெற்றது. இது உண்மையில் வலுவற்றது. சங்ககால பெண் கல்வியில் உயர்நிலையில் இருந்திருக்கிறாள், வீரத்தில் போற்றப்படும் இடத்தில் இருந்திருக்கிறாள், மிகவும் சுதந்திரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாள். குடும்பத்தை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் இல்ல தலைவியாக இருந்திருக்கிறாள். சமூகத்தில் அவளுக்கென்று உயரியதொரு இடம் இருந்ததை யாரும் மறுப்பதற்கு இல்லை. இன்றைய நவீனத்துவ சமுதாய சிந்தனையாளர்கள் இன்றைய சமூக சிந்தனையை அளவுகோலாக கொண்டு 2500 ஆண்டுகளுக்கு முன்னைய ஒரு சமூகத்தின் நிலைப்பாட்டை அளக்க முயல்வது பொருத்தமானது அல்ல. உயர் சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்னும் கொள்கைக்கு அடிப்படையாக பெண்மை பண்புகள் காக்கப்பட வேண்டும் என்னும் கருத்து தொல்காப்பியம் எங்கனும் ஊடுருவி நிற்கிறது. சங்க காலத்தில் பெண்கள் சமூகத்தில் பெற்றிருந்த கல்வி வீரம் புலமைகளோடு ஒப்பிடும் அளவுக்கு சமூகமறிவிய காலத்தில் இவரும் பிறக்கவில்லை. பல்லவர் காலத்து ஆரம்ப காலத்தில் காரைக்கால் அம்மையாரும் ஆண்டாளும் அவதரித்தார்கள். அதன்பின் சோழர் காலத்திலோ அல்லது நாயக்கர் காலத்திலோ யாரும் கூறிக்கொள்ளும் அளவுக்கு வரலாறு படைத்தவர்களாக இருக்கவில்லை. தமிழ் வரலாற்றை பொறுத்தவரை சங்க காலம் பெண்களின் பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். எங்குதான் குறை இல்லை. இன்று சங்க காலத்து நடைமுறைகளை புரிந்து கொள்ள முடியாமைக்கு தலைமுறை இடைவெளியே காரணம் என்னும் முடிவை இவ்வாய்வு முன்வைக்கிறது.